ஹலோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தோடைய ராசி பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது சில ஆறு ராசிகளுக்கு மட்டும் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அந்த ஆறு ராசிகள் யார் யார் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜூலை மாதம் அப்படின்றது ஏழாவது மாதமாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது வாழ்க்கை பலருக்கும் பயத்தோடும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது சிலருக்கு ஆரோக்கியம் பற்றிய பயம் சிலருக்கு வேலை பற்றிய பயம் சிலருக்கு பொருளாதார நிலை வருமானம் பற்றிய பயம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருந்து பயமாக தாங்க இருக்கிறது சிலருக்கு குடும்ப சூழ்நிலைகளை நினைத்து பயமாக இருக்கிறது எதையும் தைரியமாக எதிர்கொள்பவர்களுக்கு எந்த பயமும் இல்லை என்னதான் கிரகங்களின் சஞ்சாரம் சரியில்லாமல் இருந்தாலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்டவர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பயமில்லாமல் சமாளித்து விடலாம் இப்போது உள்ள நோய் பரவல் காலகட்டத்தில் மேசம் முதல் கன்னி வரை ஆறு ராசிக்காரர்களுக்கும் கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஜூலை மாதம் சூரியம் மிதுனம் ராசியில் பாதி நாட்களும் கடக ராசியில் பதினைந்து நாட்களும் சஞ்சரிக்கிறார் இந்த மாதத்தில் மிதுனம் ராசியில் இருந்த கிரகங்களின் கூட்டணி ரொம்பவே பிரிகிறது கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் சுக்கிரன் மிதுனம் ராசியில் புதன் ராகு தனுசு ராசியில் கேது குரு மகரம் ராசியில் சனி மீனம் ராசியில் செவ்வாய் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன சூரியனைத் தவிர பெரிய அளவில் கிரகங்கள் இடமாற்றம் இல்லை இப்போது உள்ள காலகட்டத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பது மாணவர்கள் மட்டும்தான் விடுமுறை காலத்தை ரொம்பவே உற்சாகமாக கொண்டாடினாலும் மேல்நிலை கல்வி பற்றிய திட்டமிடுதல் அவசியம் என்பதால் கொஞ்சம் நேரம் விளையாட்டுத்தனத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு படிக்கவும் நேரம் செலவிடுங்கள் இல்லையென்றால் பள்ளிக்கு செல்லும் போது அதிகமாக தடுமாற வேண்டியிருக்கும் சரி இந்த மாதம் யாருக்கு பண வருமானம் வரும் யாரிடைய வேலை நிரந்தரமாக இருக்கும் யாருக்கு பிரச்சனை வரும் எப்படி சமாளிக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாங்க முதலாவதாக மேசம் ராசிக்காரர்கள் செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட மேசம் ராசிக்காரர்களே உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் சுப விரய செலவுகள் வரலாம் இடமாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு தப்பி பிழைத்து சொந்த நாடு திரும்பி விடுங்கள் இது ரொம்ப நல்ல நேரம் சுக்கிரனால் நல்ல வருமானம் வரும் சுக்கிரனால் நன்மை ஏற்படும் தேவைக்கு ஏற்ப பணம் வரும் வாழ்க்கை துணையின் மூலம் உதவியும் அன்பும் கிடைக்கும் பண வருமானம் வரும் திருமணம் தொடர்பான சுப பேச்சுவார்த்தைகள் நடக்கும் சூரியன் புதன் ராகு மூன்றாம் வீட்டில் கூட்டணி அமைந்திருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகள் வரும் கவனம் தேவை சூரியன் பதினாறாம் தேதி இடம் மாறுவதால் பிரச்சனைகள் நீங்கும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பது சிறப்பு சனி குரு வக்கரமாக இருப்பதால் வருமானத்தில் சில தடைகள் வந்து கொண்டே இருக்கும் கொரோனா வைரஸ் காலகட்டத்தில் மனம் ஒருவித ஊசல் ஆட்டத்திலேயே இருக்கும் சிலருக்கு வேலையை விட்டு விடலாமா என்று கூட யோசிப்பீங்க எந்த காரணத்திற்காகவும் வேலையை விட்டுவிட வேண்டாம் இருக்கிற வேலையை மன நிறைவோடு பண்ணுங்கள் நிம்மதி கிடைக்கும் மாத பிற்பகுதியில் சுப பேச்சுவார்த்தைகள் பேசலாம் தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க பிரச்சனைகள் தீரும் எந்த செயலிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் வியாபாரம் தொடர்பான பொருளாதார நிலை மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய நபர்களின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிசவம் ராசிக்காரர்கள் சுக்கிரனை ராசி அதிபதியாகக் கொண்ட ரிசவம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் இந்த மாதம் நீங்க எதையும் திட்டம் போட்டு காய் நகர்த்துவீங்க உங்களின் உடல் பலமும் மன தைரியமும் அதிகரிக்கும் நீங்கள் இந்த மாதம் உங்கள் வேலையில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் வீண் செலவுகள் வருதே என்று கவலைப்படாதீர்கள் மாத பிற்பகுதியில் பண வருமானம் அதிகரிக்கும் மனம் உற்சாகமாக இருக்கும் கடந்த பல நாட்களாக இருந்த மனக்குழப்பம் நீங்கும் இந்த மாதம் உங்கள் காதல் வெற்றி பெறும் காதலிப்பவர்கள் உங்கள் காதலை தைரியமாக சொல்லுங்க சக்ஸஸ் ஆகும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் வீடு மனை வாங்க நல்ல மாதம் பத்திரப்பதிவு செய்யலாம் இந்த மாதம் ரொம்பவே நல்லதாக இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் பத்திரப்பதிவு செய்யலாம் புதிய வேலைக்கு முயற்சி பண்ணாதீங்க இருக்கிற வேலையில் தெளிவாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க நோய் எதிர்ப்பு சக்தியுள்ள உணவுகளை சாப்பிடுங்க நோய் தொற்று அதிகம் உள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் எச்சரிக்கையாக இருங்க கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் எதிர்காலம் சார்ந்த திட்டம் ஒன்றை நிறைவேற்றுவீர்கள் உடனிருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பாதியில் நின்ற பணிகளை செய்து முடிப்பீர்கள் அரசு தொடர்பான பணிகளால் அனுகூலம் உண்டாகும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்கள் புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுனம் ராசிக்காரர்களே நோய் பரவல் பல திசைகளிலும் பரவி வருவதால் இந்த மாதம் உங்களுக்கு பலவிதமான யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கும் எதையும் நிதானமாக யோசிங்க குருவின் பார்வை மிதுனம் ராசியில் விழுவதால் தெளிவாக திட்டமிடுவீர்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்து எதையும் யோசிங்க குடும்ப வாழ்க்கை வேலை இடமாற்றம் பற்றி எந்த முக்கிய முடிவுகளையும் எடுக்காதீங்க பலருக்கும் நோய் பரவல் உள்ளதால் நீங்களும் ரொம்ப கவலையில் இருப்பீங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க புதிதாக எதையும் முயற்சி பண்ணாதீங்க இருக்கிற வேலையில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருங்க உடல் ரீதியான சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளது வெளியூர் பயணங்களை ஒத்தி போடுங்க அஷ்டமத்து சனி இருப்பதால் பணம் விவகாரங்களில் ஜாக்கிரதையாக இருங்க நீங்க கடன் வாங்கி யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தான தர்மம் பண்ணுங்க உங்க பிரச்சனைகள் தீரும் குரு பார்வையால் உங்களுக்கு எந்த நெருக்கடிகள் வந்தாலும் அதை எளிதில் முறியடித்து வெற்றி பெறுவீர்கள் அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களே சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசிக்காரர்களுக்கு இது ரொம்ப நல்ல மாதம் மூத்த சகோதரர்கள் மூலம் பண வருமானம் வரும் வீடு வாகனம் வாங்க முயற்சி செய்யலாம் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள் நிறைய யோகங்கள் நடக்கும் மாதம் இது திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் சுப காரியங்கள் தொடர்பாக சில பயணங்கள் செல்வீர்கள் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் எளிதில் சமாளிப்பீர்கள் வங்கிக் கடன் முயற்சி செய்வீர்கள் எளிதாக கிடைக்கும் நீண்ட நாட்களாக அடைக்க நினைத்த கடன்கள் அடையும் உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்கிறது என்று பார்த்து அதற்கேற்ப முயற்சி பண்ண முடிவிடுங்க திருமணம் சுபகாரியம் தொடர்பாக பேசுவீங்க நினைத்தது நிறைவேறும் மாதம் இது பண வரவு நன்றாகவே இருக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கு நல்லது நடக்கும் கண்டச்சனி நடப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உண்டாகும் இழுப்பறியாக எழுந்து வந்த செயல்கள் பணிகள் எல்லாம் நிறைவடையும் வட்டாரத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் உயரும் உயர் பதவியில் இருப்பவர்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும் வியாபாரத்தில் உள்ள நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள் அடுத்ததாக சிம்மம் ராசிக்காரர்கள் சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் இந்த மாதம் எடக்கு மடக்காக இருப்பதால் எதையும் யோசித்து முடிவு பண்ணுங்க எதற்கும் தயாராக இருங்க எதையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று முடிவெடுக்காதீங்க இந்த மாதம் ஆரம்பத்தில் சில தடைகள் வந்தாலும் அதை முறியடித்து முன்னேறுவீர்கள் எட்டாம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் அடிக்கடி பிரச்சனைகள் வரலாம் எதையும் நிதானமாக யோசித்து முடிவிடுங்க வேலையில் திடீர் மாற்றங்கள் வரும் பொருளாதாரம் அற்புதமாக இருந்தாலும் திடீர் செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் திடீர் மருத்துவ செலவுகள் வரலாம் உங்களுக்கு குரு பார்வை கிடைப்பதால் எதிர்ப்புகளை எளிதில் முறியடிப்பீர்கள் மனக்குழப்பங்கள் அவ்வப்போது வந்தாலும் ஈஸியாக சமாளிப்பீர்கள் தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க உங்கள் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் துவம்சம் பண்ணலாம் மேலும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் மேம்படும் மனதில் எதையும் சமாளிக்கும் திறமையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் மனைவி உறவுகளின் மூலம் ஆதரவான சூழல் ஏற்படும் அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களே புதனை ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மனதாலும் உடலாலும் சில பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள் உங்கள் வேலை தொழிலில் திடீர் பிரச்சனைகள் மாத முற்பகுதியில் வரலாம் அதே நேரத்தில் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு புதிய வேலைகள் கிடைப்பதால் வருமானம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலம் பண வருமானம் வரும் பிள்ளைகளின் படிப்பிற்கு சுப செலவுகள் செய்வீர்கள் பேச்சில் கவனமாக இருங்க கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்களும் கோபங்களும் வரலாம் கவனமாக இருங்க விட்டு கொடுத்து போங்க பிரச்சனைகள் தீரும் உங்க குடும்ப விஷயத்துல மூன்றாம் நபரை தலையிட வேண்டாம் வேலையிலும் பண விவகாரங்களிலும் விழிப்புணர்வோடு இருங்க அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் எதிர் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க தடைகளை தாண்டி முன்னேறுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் பாராட்டப்படுவீர்கள் சுப செய்திகளால் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் எதிர்காலம் சார்ந்த தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் எனவே மேசம் மற்றும் ரிஷபம் மிதுனம் சிம்மம் கடகம் சிம்மம் மற்றும் கன்னி ஆகிய ராசிகளுக்கான பலன்களைப் பற்றி பார்த்தோம் அதாவது இந்த ஜூலை மாதத்தில் அவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்த்தோம் இந்த தகவல் இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ